ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஆந்திரா சில்லி பைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக், கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் இந்த பஜ்ஜி மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கிறேன். இது ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு, கெட்டியான புளி தண்ணி, மிளகாய் பவுடர், சீரக பவுடர், உப்பு, இது எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். நல்லா திக்காக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டு திக்காக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கொடமிளகாவை நம்ம வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இந்த ஷார்ப் எட்ஜை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக தனியாக வந்து வெட்டி விடாமல் நடுவில் மட்டும் கீறணும், மேல் பக்கம் மட்டும் கீறணும். கீறிட்டு உள்ளே இருக்க விதைய வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக அந்த நண்டு இது எடுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி இருந்தாலும் சரி நான் ஈஸியாக வரும். இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா மிளகாலையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதில் வந்து ஃபில் பண்ணணும். இந்த மிளகாயில் இந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ நான் போட்டிருக்க அளவு 8 to 10 மிளகாய்க்கு கரெக்டாக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கையிலையே போட்டோன்னா தான் ஈஸியாக இருக்கும். இது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மெதுவாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேல ஒரு 3 மிளகாய்க்கு 1 நிமிஷம் அந்த மாதிரி வந்து மெதுவாக போட்டாலுமே அதுக்குள்ளார சீக்கிரம் முடிச்சிடலாம். இது வந்து வெளியே வரைக்கும் மேலே வரைக்கும் வந்து ஃபில் பண்ணாதீங்க, உள்ளே இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஒரு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/3 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. சோடாப்பு வந்து நம்ம ரொம்ப போட வேண்டாம், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கோங்க, மிளகாய்த்தூள்லாம் வேண்டாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பஜ்ஜி மிளகாவை மாவில் முக்கி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ பொரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முறுமுறுன்னு பொரிக்க வேண்டாம். போட்ட உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது வெந்துடும், மாவு வெந்துடும். அந்த சாஃப்டாக இருக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துருங்க, ரொம்ப வந்து முறுகலாக விட வேண்டாம். இப்போ நான் பிளேட்டில் வச்சப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஃபுல்லாக மாவு வெந்திருக்கும், பட் அந்த முறுமுறுப்பெல்லாம் இல்லாமல் பாருங்கள். சோடாப்பு கம்மியாக போட்டனால தான் அந்த பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் பிளெயினாக அப்படியே இருக்குது. இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணுறப்ப உள்ளே இருக்கிற அந்த ஃபில்லிங் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தாலும் கட் பண்ணுறப்ப வெளியே வரும், அதனால தான் அது நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னேன். இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணுறப்ப ஃபில்லிங் எல்லாம் வெளியெல்லாம் வராது, அது அப்படியே ரொம்ப முறுமுறுன்னு சொல்லிட்டு நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. சூப்பராக ஆந்திரா சில்லி பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி கார்னிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பொடியாக அரிஞ்ச வெங்காயம், பொடித்த நிலக்கடலை, பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தழை, அப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சர்வ் பண்ணுற டைமில் மேலே வந்து தூவி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த ஆந்திரா சில்லி பைட்ஸை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.